மக்களின் நன்மை கருதி ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள அனைவரையும் ஜனாதிபதி ஆணைக்குழு வெளிக்கொண்டு வர வேண்டும் என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கேட்டுக்கொண்டார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். இவ்வளையில் நான் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திடம் விசேட வேண்டுகோள் ஒன்றை முன்வைக்கின்றேன். இன மத மொழி பேதங்களை கடந்து அரசியல் கட்சி பேதங்களை கடந்து செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். இவ்வாறு தொடர்ச்சியாக பிளவுபட்டு நாம் செயற்பட்டால் இந்த நாட்டை எவ்வாறு ஐக்கியப்படுத்துவது? அதே போல ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிரதான காரணக்கர்த்தாக்கள் யார் என்பதை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் ஊடாக அறிவிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இதன் பின்னணியில் உள்ளவர்கள், குண்டை தயாரித்தவர்கள், இதற்காக ஊக்கத்தொகை வழங்கியவர்கள் என அனைவரது கைகளிலும் இரத்தம் படிந்துள்ளது. அத்தோடு இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சூழ்நிலை கிடைத்து அதனை மேற்கொள்ளாதவர்கள் யார் யார் என்பதை கண்டறிந்து தண்டிக்க வேண்டும். எனவே ஜனாதிபதி ஆணைக்குழு மக்களுக்கான இதன் உண்மைகள் அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.